அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எந்த பொருட்களை எல்லாம் சனிக்கிழமையில வாங்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். நவ கிரகங்கள்லயே மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி பகவான் என்றாலே அனைவருமே பயப்படுவாங்க. அது மட்டுமின்றி மற்ற கிரக பயிற்சி போல இல்லாமல் நீண்ட காலம் ஒரே ராசியில் அமர்ந்து சுப மற்றும் அசுப பலன்களை தரக்கூடியவராக சனி இருப்பதால சனி பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்குது. அதன்படி நிறைய விஷயங்கள் இந்த கிழமைகளில் இந்த நாட்களில் செய்ய வேண்டும், இந்த சமயத்தில் செய்யக்கூடாது என இருக்கிறது. அந்த வகையில சனிக்கிழமை அன்று எந்தெந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற பதிவை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, என்னென்ன பொருட்களை வாங்கக்கூடாது? சனிக்கிழமை என்று உப்பு வாங்கவே கூடாது. அவ்வாறு வாங்கினால் வியாபாரத்தில் நஷ்டம், பணவிரயம் உண்டாகும். மேலும் அடிக்கடி நோய்வாய்ப்படவும் நேரிடும். வீடு பெருக்க பயன்படும் துடைப்பத்தை சனிக்கிழமை வாங்குவது நல்லதல்ல நண்பர்களே. கத்தரிக்கோளை சனிக்கிழமை என்று வாங்குவது உகந்ததல்ல. இதனால் மோசமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அரிசி மாவு, கோதுமை மாவு போன்ற மாவு பொருட்களையும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது. இவைகள் மோசமான உடல்நிலையை குறிப்பதாகும். எள்ளை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது. இதனால் முடிக்க வேண்டிய ஒரு காரியம் முடியாமல் தள்ளி போகும் அல்லது தடைபட்டு போய்விடும். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது. ஏனென்றால் இரும்பு பொருட்கள் சனி பகவானுக்கு ஆகாததால் அன்று வாங்கினால் துரதிருஷ்டத்தை உண்டாக்கும் என்பது நம்பிக்கை. அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை என்று தானமாக கொடுத்ததால் மிகவும் நல்லது. சனிக்கிழமை எண்ணெய் வாங்கக்கூடாது. அவ்வாறு வாங்கினால் அடிக்கடி உடல் நலக்குறைவு உண்டாகும். ஆனால் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம். அதுவும் கடுகு எண்ணெயில் செய்த அல்வா நல்லெண்ணெயை தானம் செய்தால் மிகவும் சிறந்ததாகும். நன்றி நண்பர்களே.